கோடை விடுமுறையை கொண்டாடி மகிழுங்க. ஜிடி ஹாலிடேஸ் வழங்கும் சிங்கப்பூர் சம்மர் வெகேஷன். ஹாய், ஐம் பார்கவி. நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். என் ஹோம் டவுன் வந்து காஞ்சிபுரம். இப்போது வந்துட்டு நான் ஆன்லைனில் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த இன்டர்வியூவில் நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்றதை நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். குழந்தை வந்து 13 வயசு ஆக போகுது. அவளால் வந்து நடக்க முடியாது, பேச முடியாது. ஷீ இஸ் அ கிஃப்டட் சைல்டு. இன்னும் கொஞ்சம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதனால் இப்போதைக்கு நான் வீட்டிலருந்து ஆன்லைன் பிஸ்னஸ், ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஸ்டார்டட் மை கரியர் வித் ட்ரைடண்ட். மீனம்பாக்கமில் இருக்கிற ட்ரைடண்ட் ஹோட்டலில் தான் ஷெஃபாக ஜாயின் பண்ணேன். ஒரு 2.5 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன். ஸோ கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் கைவலியெல்லாம் கொஞ்சம் வந்ததுனால ஐ ஹேட் டு சேஞ்ச் மை ஃபீல்டு. பட் ஸ்டில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனேன். மேரி ப்ரௌன் அண்ட் ப்ரைம் ரோஸ்ட்ன்ற ரெஸ்டாரண்ட்டில் ஷிஃப்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். அங் கொஞ்சம் ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்ததுனால ஐ ஹேட் டு ஷிஃப்ட் இன் டு ஐடி ஃபீல்டு. அப்போ தான் வந்து ஆஃபீஸ் டைகர்ன்ற கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு 4 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணேன். அப்போ தான் ஏன்னா ஐ ஃபெல் இன் லவ். அண்ட் இது கல்யாணம் வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். எல்லோரும் போலவே தான் மேரிட்டல் லைஃப் இருக்கும்னுட்டு ரொம்ப ஆசைப்பட்டு தான் உள்ளே போனது. பட் ஒரு 6 மந்த்ஸ்லேயே ரொம்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்லா சைட் வந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அப்போ தான் 1 இயர் கழித்து தான் கன்சீவ் ஆனேன். பாப்பா பிறந்தப்போ இட் வாஸ் அ ஸ்பெஷல் சைல்டு. எங்களுக்கு ஸ்கேன்லலாம் ஒன்றுமே தெரியல. அந்த 5th ஸ்பெஷல் ஸ்கேன் சொன்னாங்க, அது நாங்கள் எடுக்கலை. டாக்டர் வந்து எடுக்க வேணும்னு எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டதுனால வென் பாப்பா வாஸ் பார்ன், இட் வாஸ் டெலிவரி வந்து காஞ்சிபுரத்தில் ஆச்சு. அப்போ குழந்தை பிறந்தப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அழவே இல்லை. அண்ட் அப்போவே சொல்லிட்டாங்க அந்த மாதிரி ஷிடன் பாஸ்கர் யூரின் மெக்கோனியம் எல்லாம் போகலை. அண்ட் ஹெட் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு அவள் பிறந்து நான் பார்க்கவே இல்லை. நான் மயக்கத்தில் தான் இருந்தேன். ஸோ அவங்க அப்போவே சைல்ட் ட்ரஸ்ட்டுக்கு சென்னைக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாம் செக் பண்ணப்போ டாக்டர் வந்து பார்த்தப்போ தான் கொஞ்சம் யூரின் பாஸ் பண்ணால் அதுக்கப்புறமா அவளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் 3rd day பாப்பா டெவலப்டு ஜாண்டிஸ். எங்கள் அம்மா அப்பா சப்போர்ட்டால் தான் நானும் என் குழந்தையும் இன்னைக்கு உயிரோடவே இருக்கிறோம். என் மரைட்டல் லைஃப் மொத்தமே 1.5 இயர்ஸ் தான் இருந்திருக்குமே. ஆல்மோஸ்ட் இப்போ நான் 13 இயர்ஸாக சிங்கிள் மதராவாக தான் இருக்கேன். பாப்பா பேர் லாமியா. வி யூஸ்வலி காலர் அவள் பெட் நேம் வந்து லட்டு. லட்டுன்னு தான் எல்லாருக்குமே தெரியும். அவள் வந்து 13 இயர்ஸ் ஆகுது. அவளால் நடக்க முடியாது, பேச முடியாது. அண்ட் ஷீஸ் காட் அவளுடைய டயக்னோசிஸ் பேர் வந்து குளோபல் டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவளுக்கு 13 இயர்ஸ் இருந்தாலும் இப்போ தான் ஒரு 1 இயர் கேத்த மைண்ட் செட், அந்த மென்டல் க்ரோத் இருக்குது அவளுக்கு. ப்ளஸ் அவளுக்கு வந்து ஹெட்டில் வந்து நீர் கோத்துருக்கு. ஸோ இட்ஸ் கால்டு மைல்டு ஹைட்ரோசெஃப்லஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் மைல்டாக இருக்குது. ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அவளுக்கு அந்த ஜாண்டிஸ் வந்த டைமில் அவங்க அந்த மாதிரி சொன்னதுனால மொத்தமே வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வீட்லேயே தான், காஞ்சிபுரத்துலேயே தான் நானும் என் குழந்தையும் இருந்தோமே. கோர்ட் கேஸ் போனதுனால அவருக்கு கோபம் வந்துட்டு அவர் டிவர்ஸ் அப்ளை பண்ணிட்டார். அது நான் வந்து டிவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா என் சைடு எந்த தப்பும் இல்லை, என் குழந்தையும் விட்டுட்டாங்க, எந்த ஹெல்ப்பும் கிடையாது. அந்த கோர்ட் கேசஸ் அந்த இது போயிட்டு இருந்ததுனால குழந்தையுடைய ஹெல்த்தில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்தது. இது நடுவில் 2 வாட்டி ஐ ட்ரைட் கமிட்டிங் சூசைட். அந்த டைமெல்லாம் அந்த கோர்ட் கேஸ் டைம் அந்த சூசைட் ட்ரை பண்ண டைம் அப்போல்லாம் வந்துட்டு நானே ரொம்ப மென்டல் டிப்ரெஷனில் இருந்ததுனால என்னால் குழந்தை ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்தது. ப்ளஸ் அம்மா அப்பாவும் ஏஜ்டு. ஸோ அவங்களாலேயும் முடியல. அவங்களும் ரொம்ப இன்ஸ்பைட் ஆஃப் இட் எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் இருக்கிறதே அவங்களால தான். அண்ட் என்னாச்சு, இவள் அங்கே காஞ்சிபுரம் வீடு வந்து இட்ஸ் லைக் அ கம்பார்ட்மெண்ட் ஹவுசஸ், அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி நேராக போகும். ஸோ வென்டிலேஷன் ப்ராப்ளம் இருந்ததுனால
பாப்பாவுக்கு வந்து இந்த கால்சியம் அண்ட் வைட்டமின் டி போகாமல் ஷி வாஸ் ஃபாலிங் சிக் வெரி ஆஃபன். அந்த லூஸ் மோஷன்ஸ், ஃபீவர் அந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா, வாமிட்டிங் எல்லாம் வந்ததுன்னா ஈஸியாக 1-1.5 months வரைக்கும் நிற்கும். அதுக்குள்ளே அவளுக்கு க்யூர் ஆகாது, அவ்வளோ நாள் ஆகும். ஸோ அப்போலாம் என்ன பண்ணனா, ஐ தாட் அந்த அதுக்கு முன்னாடி சென்னையில் இங்கே இருந்தப்போ தான் எனக்கு இந்த மாடம்பாக்கம்ல இருக்கிற விருக்ஷ் ஸ்பெஷல் ஸ்கூலை பற்றி தெரியுமே. ஸோ அப்போ அங்கே ஒரு 1 month வந்தேன் நான் ஸ்கூலு, அவரோட இருந்தப்போ நடுவில் குழந்தை பிறந்து கல்யாணம் ஆகி 1 year இருந்தேன். அண்ட் அப்போவே ப்ராப்ளம்ஸ் இருந்தது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவர் கூட இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு 3 months, 2 months, 3 months, இங்கே அங்கேன்னு தான் இருக்குமே. கண்டினியூஸ் கூட கிடையாது, ஹியர் அந்த ஹியர் அந்த பிட்ஸ் அண்ட் பிட்ஸாக தான் இருந்ததே. அந்த டைமில் தான் ஒரு வாட்டி இந்த ஸ்கூல் பற்றி தெரிய வந்து ஜாயின் பண்ணப்போ ஜஸ்ட் 2 months தான் போனேன். அப்போ தான் வந்து எங்களை கொண்டு போய் விட்டுட்டாங்க. அது அந்த இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆன அப்புறமா இவ ஹெல்த் போகுதேன்ற டைமில் இட்ஸ் ஸ்ட்ரைக் மீ, இப்படியே இருந்தேன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே நல்லது கிடையாது, நான் ஏதாவது பண்ணியே ஆகணும், சிங்கிள் மதராக இருக்கிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் முடிவு பண்ணி காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு வந்து இவளோட ஸ்கூலில் போய் அப்ரோச் பண்ணேன் மறுபடியும் சேர்த்துக்குவாங்களான்னு சொல்லிட்டு. தேவர் ஸோ நைஸ், தே செட் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இப்போ நானும் குழந்தையும் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் வேணும். சிங்கிள் மதர் வேறு, கோர்ட் கேசஸ் வேறு போகுது, ஐ ஹாவ் அ கிஃப்டட் சைல்டு, இப்படி இருக்கும்போது வீடு கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா சொசைட்டியில் வந்து ஒரு சிங்கிள் மதரை லேபிள் பண்ணுறதுன்றது ரொம்ப மோசமாக இருக்குது. நானே ரொம்ப கேட்குறேன், வாழா வெட்டி இவ ஒழுங்காக இருந்திருந்தா அவன் ஏன் விட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்களே தவிர, யாருமே அவன் என்ன பண்ணா, இப்போ ஒரு லேடியாக தான் சொல்கிறாங்களே தவிர மேலே வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லேடிஸ் எல்லாம் குழந்தைய வச்சுக்கிட்டு வரோம் போகிறோம் எல்லாம், பட் ஜென்ஸ் ஒரு கவலையும் கிடையாது, ஜட்ஜஸும் எதுவுமே சொல்கிறது கிடையாது. ஸோ தட்ஸ் ஒன் செப்பரேட் சாப்டர். எனக்கு மிஸ் வந்து ஸ்கூலில், இவளோட ஸ்கூலில் ஒரு மேம் வந்துட்டு நீ என் கூட ஏறு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு, அவங்க வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க. அக்கப்பமா தே ஷிஃப்ட் டு ஃபஸ்ட் ஃப்ளோர். எங்களுக்கு வந்து பாப்பா வீல் சேர் பவுண்டர்னால எங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 years மிஸ் வீட்டில் தான் ரெண்ட்டுக்கு இருந்தேன். மிஸ் பேர் வந்துட்டு நவநீதம் சொல்லிட்டேன். அண்ட் ஆப்போசிட் ஹவுஸில் வந்து உஷான்னு சொல்லிட்டு மிஸ் இருந்தாங்க, அவள் வந்து இவளோட கிளாஸ் டீச்சர், அவங்க தான் இப்போ இவளை பார்க்குறாங்க. அண்ட் இவளோட ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஃபாத்திமான்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்கூலை பற்றி நான் என் ஜேர்னியில் ஸ்கூலை பற்றியும் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸ்கூல் பேர் வந்து விருக்ஷ், இட்ஸ் ரன் பை சாந்தி ரமேஷ் அண்ட் ரமேஷ் சார், இவங்க ரெண்டு பேரும். இந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. த ஹோல் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஸோ ஸ்வீட், ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இவ பாப்பா வந்து ஃபுல்லி 95% சிபி, த சென்ட்ரல் செரிபிள் பால்சியும் இந்த மென்டல் ரிட்டார்டேஷனும் இருக்குது. அண்ட் ஷீஸ் அ ஃபுல்லி டிபெண்டன்ட் சைல்டுன்றதுனால சார் இன்னும் கொஞ்சம் போகி கவர்மெண்டில் பேசி இப்போ எனக்கு மந்த்லி 2-2.5 கிட்டே எனக்கு மந்த்லி கேஷ் வருது, கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் போயிடும். அதை வந்து நான் இவளோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காக அப்படியே சேர்த்து வச்சுட்டே வரேன். ஏன்னா இவளுக்கு வந்து எவ்ரி நைட் 3 வாட்டியாச்சும் ஃபிட்ஸ் ஷீசஸ் வந்துடும். 3-4 days கூட கண்டினியூஸாக தூங்க மாட்டா, ஹெட் பேங்கிங் இருக்கும், நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கேஷ் இவளுக்காக எமர்ஜென்சிக்குன்னு தனியாக கொஞ்சம் வச்சுட்டே இருக்கேன். ஏன்னா நான் சிங்கிளாக இருக்கிறதுனால என்ன நாளைக்கு என்ன நடக்கும் எதுவும் சொல்லவே முடியாது. நான் இவளை வந்து அந்த ரெண்டட் ஹவுஸ்லேருந்து ஸ்கூலுக்கு வந்து வீல் சேர்லேயே தான் கொண்டு வருவேன். அப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள் ஆன் த ரோடு, பாதி பேர் வந்துட்டு தலையில் இப்படி அடிப்பாங்க, இது நீங்கள்லாம் ஏன் இப்படி வரீங்க, ரோடில் ஏன் இந்த மாதிரி கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து நின்று ப்ரே பண்ணுவாங்க, அவளை வந்து பிளஸ் பண்ணிட்டு போவாங்க, இடம் விடுவாங்க. சில கார் பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களை வந்து கிராஸ் பண்ணவே விட மாட்டாங்க ரோடு, கிக்கி கிக்கி கிக்கின்னு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட அந்த மனிதாபிமானமே கிடையாது, வீல் சேரில் வர்றாங்களே விடுறாங்களேன்னு அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டியாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய பெயின் இருக்குது. அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 5-6 hours தூக்கம் தூங்கி எனக்கு 13 years ஆகுது. அதுக்கு கம்மியாக தான் நான் தூங்குறேனே தவிர எப்படி சர்வைவ் பண்ணி போயிட்டுருக்கேனே தெரியல. எனக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா இவ பிறந்தப்பவே
இவ வந்து சிசேரியன், ஹெட் ரொம்ப பெருசாக இருந்ததுனால சிசேரியன் பண்ணனால ஸ்பைன் இன்ஜெக்ஷன் ஃபாலோட் பை அந்த ஒன் டே கூட பெட் ரெஸ்ட்ல இல்லாமல் போயிட்டே இருந்ததுனால அந்த பெயின், பேக் பெயின். பாப்பா இஸ் வெயிங் 45 kgs கிட்ட வெயிட் பண்ணுறா. மொத்தமே நான் அவளை குளிப்பாட்டுறதோ எல்லாமே தூக்கி வச்சு நானே தான் சிங்கிள் ஹேண்டடாக பண்ணுறேன். ப்ளஸ் ஐ ஹாவ் ரெண்டு லெக்மெண்ட் டயர் இருக்குது, ஒன்று ஷோல்டர் அண்ட் நீ, இன்னொரு நீல சர்ஜரி ஆயிருக்கு. ஸோ லாட் ஆஃப் பெயின். இது எல்லாத்தையும் மீறி தான் நான் வந்து என் உயிரே அவதான்னு சொல்லிட்டு அவளை நான் பார்த்துக்கிறேன். முக்கால்வாசி நான் யாரையும் எதிர்பார்க்கவே மாட்டேன் எந்த வேலைக்கும். 99% நானே என்னுடைய மேக்ஸிமம் கொடுத்து நானே எல்லாத்தையும் முடிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஸ்கூல் பக்கத்துலேயே வேணும்னு சொல்லிட்டு இங்கே அப்பார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு நானும் அம்மா அப்பா குழந்தையும் இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து அனிமல் லவர், அதுக்காக இப்போது ஒரு டாகும் இப்போ எங்கள் கூட இருக்குது. என்னோட ட்ரீம் வந்து டு ஹாவ் அ ஸ்மால் கஃபே. நான் ஷெஃப்ன்றதுனால எனக்கு ஒரு சின்ன கஃபே ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் பாப்பாவோட கண்டிஷன் இப்படி இருக்கிறதுனால, கோர்ட் கேசஸ், நான் சிங்கிளாக இருக்கிறதுனால எனக்கு ஃபினான்ஷியல் ட்ரபிள் ரொம்ப ரொம்ப என்னன்னா என்னால் அதை ஸ்டார்ட் பண்ண முடியல. அது பட் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ வாட் ஐ தாட், சரி ஓகே நம்ம வந்து இந்த ஜுவல்லரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே எங்கள் மம்மி வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10,000 என்கிட்ட கொடுத்தாங்க, அதை வச்சு ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி நானே இயரிங்ஸு, செயின், பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு, கூகுள் எல்லாம் பார்த்து, இந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பு, லாட் ஆஃப் ஆப்ஸ் எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி ஸ்டார்டிங் பேசிக் ஐட்டம்ஸாக நானே பண்ணி இவளோட ஸ்கூலில் பக்கத்தில் நெய்பர்ஸ் கிட்ட சேல் பண்ண ஆரம்பித்தேன். நாங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறோன்னா அதுக்கு காரணமே நான் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். அவங்க கொடுக்குற சப்போர்ட், பிளெஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸால் மட்டுமே தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் மெதுவாக வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணேன். என்ன ஆன்லைன் ஜுவல்லரி பேர் வந்து நான் பாப்பாவோட பெட் நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். லட்டு அவ பேர், அதனால் லட்டூஸ் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் 5 years ஆக போகுது நான் ஸ்டார்ட் பண்ணி. அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மார்னிங் டே டைம் ஃபுல்லாக குக்கிங் முடிச்சுட்டு இவளுக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் ஸ்கூல்லையே தான் இருப்பேன். ஏன்னா ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்களால தனியாக பண்ண முடியாது, பிகாஸ் ஷி இஸ் ஹெவி சைல்டு, பெரிய பாப்பான்றதுனால அவங்களால பண்ண முடியாது. ஸோ ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு நம்ம வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், சில சமயம் மோஷன் யூரின் எதுவும் போயிடுவா, நம்ம வந்து இன்னொருத்தரை நம்பி நம்ம விட்டுட்டு வர முடியாது. அவங்க பார்த்துக்குவாங்க, பட் ஸ்டில் நான் வந்து எனக்கு எம் பொண்ணுன்னா அது சொல்லவே வார்த்தையே இல்லை. அது மாதிரி அவள் தான் எல்லாமே எனக்கு, அவள் இல்லாத ஒரு செகண்ட் கூட என்னால் நினச்சி பார்க்கவே முடியாது. ஸோ நான் அவள் கூடவே தான் இருப்பேன். ஸோ மத்தியானம் ஸ்கூல் 2:00 முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துட்டு லஞ்ச் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து நான் மறுபடியும் ஆரம்பிப்பேன், என் ஜுவல்லரி ஒர்க் ஆரம்பிப்பேன். நான் ஒண்டியால் இத்தனை வேலையும் பண்ணும்போது நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே என்னையே நானே பாசிட்டிவாக சொல்லி சொல்லி அப்படியே தான் போயிட்டுருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் இட், ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, டிப்ரெஷன் ஆகும்போது கண்டிப்பாக அழுவேன். முன்னெல்லாம் ரொம்ப அழுதேன், கண்ணில் ரத்தம் வராத அளவுக்கெல்லாம் அவ்வளோ அழுதுருக்கேன். இப்போல்லாம் அழணும்னு நினச்சா கூட அழுக வர மாட்டேங்குது. அதையும் மீறி அவள் முன்னாடி, குழந்தை முன்னாடி நான் அழவே மாட்டேன். ஏன்னா அவளுக்கு தெரியும், அவளுக்கு புரியும். இப்போ வந்து கொஞ்சம் தெரியுது அவளுக்கு. இப்போ ஹக் பண்ணுன்னு சொன்னால் ஹக் பண்ணுறதுக்கு வரா, கிஸ் பண்ணுறதுக்கு வரா, அந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுனால இப்போ நான் அழுதுன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும். என்ன கஷ்டம்னாலும் இவளை கட்டி பிடிச்சிக்குவேன். இவளை கட்டி பிடிக்கும்போது இட் ஃபீல்ஸ் லைக் வந்து எனக்கு நான் சாமியாகவே போய் கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ போலாம் கேட்கும்போது ஹக் பண்ணுறியான்னு கேட்கும்போது இப்படி கை எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே எனக்கு கண்ணில் தார தாரையா தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு இவ்வளோ நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் முட்டி போடுறா, க்ரால் பண்ண ட்ரை பண்ணுறா. என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சம் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், நான் ஃபேஸ்புக்கில் பார்க்காதவங்க எவ்வளோ பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் சிங்கிள் மதராக இருக்கிறதும், ப்ளஸ் நான் லட்டு குட்டியை பார்த்துக்கிறது மட்டும்தான். இல்லைன்னா நான் மட்டும் இவளை மற்றவங்க சொன்ன மாதிரி இவளை நான் விட்டுட்டு போயிருந்தேன்னா என் லைஃப் எப்படி இருந்திருக்குன்னே சொல்ல முடியாது. இப்போது பீப்புள்ஸே இந்த வாழா வெட்டி எல்லாம் எவ்வளோ பேட் வேர்ட்ஸில் சொல்லணுமோ எல்லாம் பேசுகிறாங்க தான். மேல் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தப்பாக அப்ரோச் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் பிளாக் பண்ணிகிட்டே தான் வருவேன் நான். அண்டு இவளை வந்து யாராவது ஏதாவதுன்னு சொன்னால் கூட நான் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன். அப்படியா, சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் சரி ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டோன்னா நமக்கு முடிஞ்சு போகும். நம்ம வந்து வேறு கான்வர்சேஷனை வந்து நம்ம ட்ராக் பண்ண வேண்டியதில்லை. ஓகேன்னு சொல்லி நான் விட்டுடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன்னு, என் குழந்தை எப்படி இருக்கிறா, என்னோட அம்மா அப்பா சப்போர்ட் எனக்கு இருக்குது, அது போதும். எங்களை விரும்பி இருக்கிறவங்க என் கூட இருந்தால் போதும். லட்டு குட்டியோட ஃப்யூச்சர் பற்றி சொல்லணும்னா எனக்கு
அதை வந்து நான் யோசிக்கலை. என்ன மாதிரி ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஆசை, எனக்கு முன்னே அவள் போயிடணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செத்து போயிடணும். ஏன்னா நான் இல்லாமல் இவளை வந்து யாரும் பார்த்துக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். என்னால் எவ்வளோ தூரம் இவளை வச்சு காப்பாற்ற முடியுமோ, ஸ்கூலுக்கு கூட்டு போக முடியுமோ அது வரைக்கும் கூட்டு போவேன். ஏன்னா எனக்கும் என் ஹெல்த், நானும் ஈவன் ஐ ஆம் க்ரோயிங் ஓல்டு, எனக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் இட் பல்ல கடிச்சிட்டு தான் நான் அவளை குளிப்பாட்டுறதுக்கு தூக்கிட்டு போய் தூக்கிட்டு வர்றது தான் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே தவிர, மற்றபடி ஷீ இஸ் வெரி வெல் பிஹேவ் சைல்டு, எந்த ட்ரபுளுமே கிடையாது. அவள் பாட்டு அவள் குவைட்டாக இருப்பாள். அதனால் இட்ஸ் கோயிங் ஆன், டச் வுட் நத்திங் ஷுட் ஹேப்பன். ஃபுட்டெல்லாம் நார்மல் ஃபுட்டு தான், தண்ணி கூட நான் தான் கொடுக்கணும், அவளால் எடுத்து குடிக்க முடியாது. ஃபுட்டு நார்மல் ஃபுட் சாப்பிடுவா, உப்பு புளி காரம் இதெல்லாம் கரெக்டாக இல்லைன்னா சாப்பிட மாட்டான், அழுவா. அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். புளிப்பெல்லாம் நான்வெஜ் நல்லா பிடிக்கும். வேறு கொஞ்சம் இந்த முறுக்கு டைப், அந்த கடிக்கிற டைப் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாள். அவள் என்னென்னலாம் சாப்பிட முடியாதோ அது எதுவுமே நானும் சாப்பிட மாட்டேன். எனக்கு எந்த கடவுள் மேலே எந்த கோபமும் இல்லை, எந்த இதுவுமே இல்லை. இவன் என்கிட்ட வரணும்னு இருக்கு, எனக்கு வந்திருக்கா, என்னால் முடியுன்றதுனால தான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ எல்லாம் இது வந்து நான் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டு நான் சொல்கிறேன், ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் யாருமே வந்து கவலைப்படாதீங்க. காட் வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷல் சைல்டு, கிஃப்டட் சைல்டை கொடுக்க மாட்டார். யாரால் பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறாரோ அவர்கிட்ட தான் வந்து கடவுள் கொடுப்பார். நடக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வந்து இந்த 13 இயர்ஸாக நான் சிங்கிளாக ஹேண்டில் பண்ணதுனால இப்போது வந்து எனக்கு அவளுக்கு தனியாக எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஏன் ஹைட்டுக்கு வந்துட்டா, அண்ட் ஹெவி பில்ட்டு பாடி, வேறு ஆக்டிவிட்டீஸ் இல்லாததுனால, தோ அவள் சாப்பிட்றது கொஞ்சம்தான் இருந்தாலும் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி இல்லாததுனால கொஞ்சம் குண்டாக இருக்குது. அவனோட குரோமோசோம் அப்படியே இருக்குது, அந்த ஹெரிடிட்ரி அப்படியே இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். பட்டு கடவுள் நினச்சா டப்புன்னு எந்திரிச்சு நிற்க வச்சிடலாம், அது ஒன்று தான். நடந்துட்டால் போதும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து நம்ம வந்துட்டு அந்த மைண்ட் செட்டிலேருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இப்போ வந்து உலகம் எவ்வளவோ முன்னேறிச்சு. ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறது, சிங்கிள் மதராக இருக்கிறதுன்றது இப்போ ஒரு சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. அதனால் எதுக்கும் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மா, வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசணும். அவங்க வந்துட்டு எதுக்கும் உடஞ்சி போகாமல் நம்மளால் முடியும் அப்படின்ற, அதுவும் படித்தவங்களாக இருந்தால் கவலைப்படவே வேண்டாம். நான் வந்து இப்போ ஒரு ஸ்பெஷல் சைல்டில் வச்சுட்டே நான் இவ்வளோ தூரம் என் லைஃப்பில் நான் சக்சஸ்ஃபுல்லாக வந்திருக்கிறேன்னா, இப்போ நார்மல் சைல்டு இருக்கிறவங்களாட்டும் சரி, நல்லா படித்தவங்களா இருந்தது சரி, கவலைப்படவே வேணாம். தே ஹாவ் டு பி போல்டு, அவ்வளோதான். என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம், என்ன வேணாலும் பண்ணட்டோம். எனக்கு என் லைஃப் இப்படி தான் ஆயிடுச்சு, ஸோ எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த முடிவில் இருந்து வந்தாங்கன்னா தே வில் பி ஃபார் ஷுர் சக்சஸ்ஃபுல் ஆவாங்க. அவங்களுக்காக வாழணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இட் வில் பி ஃபைன். எதை பற்றியும் கவலைப்படாமல் நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செஞ்சுட்டு நம்ம குழந்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். கோடை விடுமுறையை கொண்டாடுவோம் ஈஸியான இஎம்ஐ வசதியுடன். May 18 to 23 சிங்கப்பூர் சம்மர் வெகேஷன் வழங்குகிறது ஜிடி ஹாலிடேஸ், தமிழகத்தின் நம்பர் 1 டிராவல் நிறுவனம்.